நான் என் மீதான வந்து ஒரு ஒரு இழிவான குற்றச்சாட்டாக நான் நினைக்கிறது வந்து பிஸ்மி வந்து விஜய் ரசிகன் அப்படிங்கிறது தான் சமூகத்துக்கு பயன்பட வேண்டிய அந்த சமூக ஊடகங்களை இந்த சினிமா நடிகர்கள் ரசிகர்கள் சாக்கடையாக மாற்றி கங்களவுக்கு பிஸ்னஸ் ஆகலை கொஞ்சம் கம்மியாக பிஸ்னஸ் ஆகுது ஆனால் அந்த ஃபேன் ஃபாலோவிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிகராக அல்லது உங்களை விட ஒருபடி கூடவே அவருக்கு இருக்கு விஜய் விட அஜித் ஃபேன்ஸ் அதிகமா அந்த வெறி பிடிச்ச கூட்டம் இருக்குல்ல ரசிகர் கூட்டம் வந்து அஜித்துக்கு வந்து கொஞ்சம் அதிகம் ரஜினி ரசிகர்கள் உங்களை தாக்குனாங்களா அப்படி இப்படிலாம் தாக்கிட்டு இங்கேருந்து போயிட முடியுமா யாராவது இந்த சூப்பர் ஸ்டார் வந்து நிலையானதல்ல நேற்று ஒருத்தருக்கு இருந்தது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு நாளைக்கு யார்கிட்ட வேணாலும் போகுங்கிற அந்த புரிதல் ரஜினிக்கு இருக்கு என்னன்னா அவர்களுடைய ரசிகர்களுக்கு இல்லை இந்த வாரிசு ஆடியோ லான்ச்சில் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையுமே ஸ்கிரிப்டு தான் அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக விஜயுடைய புகழ் பாடத்தை நான் பயன்படுத்துவாங்க எங்கள் நண்பர் போடுற மாதிரியே நானும் கோட்டு போடுறேன்லாம் ஒரு பக்கம் பேசுகிறீங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய வெற்றியையும் வளர்ச்சியையும் நீங்கள் வந்து அப்படியே இக்னோர் பண்ணுறதுங்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்கணும் வாரிசு வருகிற அதே நாளில் துணிவு படமும் வரணும்னு அஜித்தே விரும்பியதாக ஒரு தகவல் இருக்கு விஜய் விரும்பினாரா பல பேரும் இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய்ங்கிறத அவர் முன்னாடியே சொல்றாங்க அவர் அதை ரசிக்கிறார் நிச்சயம் அதுல என்ன சந்தேகம் வணக்கம் இது தி டிபேட் நான் தினேஷ் சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரஜினிகாந்த் முன்னாள் சூப்பர் ஸ்டார் அந்த வார்த்தையிலேருந்து பின்வாங்கிறீங்களா ஸ்டில் இல்லை அந்த கருத்தில் நான் வந்து உறுதியாக இருக்கேன் ஆமாம் என்ன காரணம் அப்படின்னா இதை இந்த கருத்தின் மூலமாக நம்ம ரஜினிகாந்தை வந்து சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம் கிடையாது ஒருவேளை அந்த நோக்கத்தில் அப்படி ஒரு கருத்தை நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா இப்போ அதற்கு ரஜினி ரசிகர்களுடைய அவங்களுடைய வருத்தம் ஆதங்கத்தை புரிந்து கொண்டு நான் அந்த கருத்தை வந்து மாற்றிருக்கலாம் பட் நான் சொன்னது என்னென்னு கேட்டால் இன்றைக்கு தமிழ் சினிமாவுடைய ட்ரேடை நான் பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிற ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சேனலில் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு நிகழ்ச்சியை கொடுக்குறேன் அப்போ என்னென்னா ஒரு படம் வந்து என்ன எந்த என்ன செலவு பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவுக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அது லாபம் கொடுத்ததா நஷ்டம் கொடுத்ததா அப்படின்னு பல தரப்பு ஆட்களோடு நான் பேசி அந்த டேட்டாவை நான் எடுக்கிறேன் ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு விஜய் வந்து வசூலிலும் வியாபாரத்திலும் முன்னால் இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொன்னேன் ரஜினி அஜித் எல்லாரையும் விட முன்னாடி இருக்காரா ஆமாம் அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன் விஜயும் அஜித்தும் அந்த ரசிக ஆதரவில் அந்த ரசிக கூட்டத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சமமாக இருந்தாலும் அந்த வெற்றி வசூல் வியாபாரம் அடிப்படையில் பார்க்கும்போது விஜய்க்கும் அஜித்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குங்கிறதை நான் சொல்றேன் அட்லாஸ்ட் சூப்பர் ஸ்டாருங்கிற இமேஜை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கான முக்கிய அம்சமாக வசூல் தான் பார்க் பார்க்கப்படும்ல ஏமா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஸ்டார்னா யார் சூப்பர் ஸ்டார்னா யார் அப்படின்னா அந்த கதாநாயக நடிகர்களை ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட்டா அப்போ அதில் அதிகமாக வெற்றியை கொடுத்த அதிகமாக வந்து சம்பளம் வாங்குகிற யாருடைய படம் அதிகமாக பிஸ்னஸ் ஆகுதோ அவங்கள வந்து இந்த ஸ்டார்களை விட கொஞ்சம் உயர்ந்த ஸ்டார் அப்படின்னு சொல்கிற அர்த்தத்தில் தான் இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு வார்த்தையே ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்னொன்று சூப்பர் ஸ்டார்ங்கிறது யாருக்கும் நிரந்தரமானது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்கேடி காலத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த அடைமொழிங்கிறது அவர்களை குறிப்பதாக திங்க் அது ரஜினியை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு இதில் என்ன பெரிய காமெடினு சொல்லலாம் வருத்தம்னு சொல்லலாம் என்னென்னா அந்த சூப்பர் ஸ்டார் வந்து நிலையானதல்ல நேற்று ஒருத்தருக்கு இருந்தது இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது நாளைக்கு யார்கிட்ட வேணாலும் போகுங்கிற அந்த புரிதல் ரஜினிக்கு இருக்குது என்னென்னா அவர்களுடைய ரசிகர்களுக்கு இல்லை அதுதான் இந்த சிக்கலுக்கெல்லாம் காரணம் இல்லை நீங்கள் சொன்னது வந்து முன்னாள் சூப்பர் ஸ்டாருங்கிறது தான் எங்களை ரொம்ப வருத்தப்பட்டுருச்சு இன்னைக்கு அவர் படத்தில் நடிக்கலனா பிரச்சனை கிடையாது ஸ்டில் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு சூப்பர் ஸ்டார் தான் அவருடைய படங்களில் போடப்படுது அவர் நடித்தா ஸ்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது படத்தில் நடிக்காத நிப்பாட்டாத ஒரு சூழல்ல அவரை நீங்கள் முன்னாள் சூப்பர் ஸ்டார்னு குறிப்பிடும் போது அது அவர்களை புண்படுத்துறதும் நியாயம் தானே இல்லை அதாவது நீங்கள் சொல்லணும்னா வசூல் மன்னன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் எடுத்துக்க சூப்பர் ஸ்டார்ங்கிற ஒரு வார்த்தையை விட்டுடலாம் இன்றைய தேதியில் யார் வசூல் மன்னன் விஜய் நேத்து யார் வசூல் மன்னன் ரஜினி இன்னைக்கு ரஜினியோட படங்கள் இவரை விட இவருடைய படங்கள் அதிகமாக வசூல் ஆகுதுங்கிறது அதனுடைய அர்த்தம் அல்லது நம்பர் ஒன் நடிகர் வசூலில் யாரு நேத்து ரஜினியா இருந்தாரு இன்னைக்கு விஜயா இருக்காரு அந்த தான் அது சொல்லப்பட்டது சார் அது ஒவ்வொரு படத்துக்குமே மாறும்ல சார் இந்த ரெண்டு படம் ரஜினிக்கு மேபி தோல்வியா இருக்கலாம் அடுத்த ரெண்டு படம் விட பெரிய சக்சஸ் ஆகலாம் நிச்சயமா வெற்றி தோல்விங்கிறது நிச்சயமா வந்து நிரந்தரமானதுல அது மாறிக்கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில் தான் சொல்றோம் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சூப்பர் ஸ்டாராக தன்னுடைய இருக்கையில் கால் மேல் கால் போட்டு ரஜினி உட்கார்ந்துருந்தார் இன்றைக்கு அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவருக்கு போட்டியாக வந்துட்டாங்க முக்கியமாக விஜய் படங்கள் அதாவது ரெண்டு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சைமன் டெனிஸாக நடக்குது என்னன்னா ரஜினிகாந்தோடைய படங்கள் தான் எல்லா காலத்திலும் நம்பர் ஒன் அதுதான் வசூலை குவிக்கும் அந்த நிலைமை மாலை செட் பண்ணுறது ரஜினிகாந்தாக இருப்பார் நிச்சயமா அவருடைய படங்கள் தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வசூல் சாதனை அதுதான் அவர் அந்த எல்லையை நிர்ணயிப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா அதை முறியடித்து ஒரு புதிய எல்லையும் ரஜினி படம் தான் தீர்மானிக்கும் அந்த நிலைமை கடந்த சில வருடங்களாக மாறி உடஞ்சது பிரேக் ஆனதுங்கிறீங்க தர்பார் அண்ணாத்தே அதை வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம் அதுக்கு முன்னே இப்போ டூ பாயிண்ட் ஒலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கருத்து இருக்குது இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த படம் செலவு பண்ணுன அளவுக்கு கலெக்ட் ஆகலேன்னு நான் சொல்லுவேன் அதே நேரம் சில பேர் என்னான்னு கேட்டீங்கன்னா இல்லை இல்லை அந்த படம் இவ்வளோ ரூபா கலெக்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு பெரிய டிபேட் இருக்குது அதை விட்டு பார்த்திங்கன்னா தர்பார் அண்ணாத்தையெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு கலெக்ட் பண்ணலை இன்னும் சொல்ல போனால் தர்பார் படத்தினுடைய தோல்வியினால் அடுத்த அண்ணாத்தே படத்துக்கு அவர் சம்பளத்தை குறைச்சிக்கிறார் அண்ணாத்தே படம் தோத்ததுனால ஜெயிலர் படத்துக்கு சம்பளத்தை குறைச்சிக்கிறாரு ரஜினி அப்போ இதன் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் ரஜினி படங்களுடைய அந்த வசூலும் வெற்றியும் குறையுது இன்னொரு பக்கம் விஜய் உடைய படம் படத்துக்கு படம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு புதிய உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கு இது ரெண்டுமே சமகாலத்தில் நடக்குது அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா நேற்று வரை வசூல் சக்கரவர்த்தியார் ரஜினி இருந்தார் இன்னைக்கு இவர் இருக்கார் இந்த ரெண்டு படங்களை தவிர அப்படி பார்த்தா பீஸ்டும் அவர் மற்ற அளவுக்கு ஓடலை ஓடலை ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு தில்ராஜ் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு என்னென்னா கடந்த வருடங்களில் ஆறு படங்கள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு படங்கள் விஜய் உடைய படம் தமிழ்நாட்டில் அறுபது கோடி ரூபா ஷேர் கொடுத்துருக்கு அதில் அவருடைய தோல்வி படமாக சொல்லப்படுற பீஸ்ட் படம் அறுபத்தி மூணு கோடி ரூபா ஷேர் கொடுத்துருக்கு விநியோகஸ்தர் ஆமாம் ஆமாம் ஆக்சுவலி என்ன விஷயம்னா பீஸ்ட் வந்து மொக்க படம் தான் அது மக்களால் வந்து பயங்கரமாக ட்ரால் பண்ணப்பட்ட படம் தான் அதே நேரம் அந்த படம் வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனீவான ஒரு வசூலை அடைந்த படம் தான் அது என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் வந்து ஓன் ரிலீஸ் பண்ணாங்க நீங்கள் வந்து வேற ஒரு விநியோகஸ்தருக்கு வித்திருந்தா அது நிச்சயமாக ஒரு தோல்வி படமாக மாறி எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுங்கிற அளவுக்கு ஒரு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கும் சிவகார்த்திகேயன் இப்போ பிரின்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்து கோடி ரூபா அவர் இழப்பீடு கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயன் ரஜினிகாந்த் கடந்த காலங்களில் பாபா லிங்கா பல படங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காரு குசேலன் படத்துக்கு கொடுத்துருக்காரு ஸோ அந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா இப்போ உடைய பீஸ்ட் படமும் சேருவதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் என்னென்னா அது அவங்களே ஓன் ரிலீஸ் பண்ணதுனால அதனுடைய நஷ்டம் வந்து யாருக்குமே வரலை சன் பிக்சர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபத்தை கொடுக்காம ஒரு கணிசமான லாபத்தை கொடுத்த படமாக நின்று போச்சு ஸோ தில்ராஜ் என்ன சொல்றாருன்னா இத்தனை படங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து அறுபது கோடி ரூபா கலெக்ட் பண்ணுறது விஜய் படம் தான் அதனால தான் அவர் நம்பர் ஒன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ இதுதான் யதார்த்தம் மற்றபடி இந்த டேட்டாவை நம்ம சொல்கிறதுனால நம்ம ரஜினியுடைய வெறுப்பாளரும் கிடையாது விஜய் உடைய ரசிகனும் கிடையாது அதை வந்து நான் ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏன்னா நம்மெல்லாம் வந்து ஒரு ஊடகவியலாளர் நம்ம மீதெல்லாம் வந்து நான் இவருடைய ரசிகன் அவருடைய ரசிகன் ஒரு முத்திரை குத்த பார்க்குறதே வந்து நான் வந்து ரொம்ப அவமானமாக நினைக்கிறேன் நான் நினைக்கிறது என்ன நான் என் மீதான வந்து ஒரு அந்த ஒரு இழிவான குற்றச்சாட்டாக நான் நினைக்கிறது வந்து பிஸ்மி வந்து விஜய் ரசிகன் அப்படிங்கிறத தான் இந்த விஜய் மேல உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு தான் ஒரு சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்தை யாருமே கொடுக்காதுக்கு முன்னாடி பிஸ்மி கொடுக்கறது கிடையவே கிடையாது இல்லை ரஜினி மேல ஒரு வெறுப்பு இருக்கு உங்களுக்கு ரஜினி மீது எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது விமர்சனம் இருக்கு என்னன்னா ரஜினி என்கிற நடிகர் மீது கிடையாது ரஜினி அரசியலுக்கு வரும்போது அவர் எடுத்த ஸ்டாண்ட் பாஜக ஆதரவு நிலைப்பாடு அதில் வந்து நமக்கு நிறைய விமர்சனம் இருக்குது அது தொடர்பாக ரஜினியை வந்து நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோம் என்னுடைய வருத்தம்லாம் அன்றைக்கி வந்த அந்த ரஜினி ரெ நான் கேட்டேன் இல்லை இல்லை அவங்கள்கிட்ட நான் கேட்டேன் ஏப்பா உங்கள் ஆள் அரசியலுக்கு வரும்போது நான் வந்து அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணேன் அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி கூட்டமாக கிளம்பி வராமல் இப்போ வந்தீங்களேன்னு கேட்டேன் அதுக்கு ஒருத்தர் சொன்னார் அன்னைக்கு நீங்கள் நியாயமாக பேசுனீங்க சார் அப்படின்னாரு புரியுதா இல்லையா அந்த மாதிரி ரஜினி மீதான நமக்கு வந்து விமர்சனம் என்பது அவருடைய அரசியல் நிலைப்பாடு அவருடைய ஆர்எஸ்எஸ் கருத்தியல் மீது தான் விமர்சனம் மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்களோட ஒப்பிடும்போது இந்த ரஜினி வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க வந்து நிச்சயமா ஒரு மெச்ச தகுந்த மனிதர் தான் அதுல மாற்றமே கிடையாது அதே நேரம் விஜய் உடைய ரசிகனும் இல்ல விஜய் மீது எனக்கு எந்த சாஃப்ட் கார்னரும் இல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க இப்ப பேசும்போது ரஜினி பேரை சொல்றீங்க விஜய் பேரை இவ்வளவு தூரம் நான் எந்த அடைமுறைக்கு சென்ற ஒரு மனிதரே நீங்க சொல்லல ஏன் சொல்லலன்னா இன்றைக்கு நம்மளுடைய அந்த சப்ஜெக்டே பாத்தீங்கன்னா ரஜினி விஜய் கேள்வியாக கேட்குறேன் வசூல் ரீதியாக இவங்களோட கம்பேர் பண்ணுற இடத்துல அஜித்தோட படங்கள் இல்லையா அஜித்தோட படங்கள் இருந்தது அதில் மாற்றமே கிடையாது என்னென்னா ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா விஜய் அஜித் ரெண்டு பேருமே சமமாக ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க பார்த்தா ஒரு கட்டத்தில் வந்து அஜித் வந்து கொஞ்சம் சுரங்கிட்டார் எந்த கட்டத்தில் என்ன கட்டினா திடீர்னு நான் பைக் ரேஸ் போகிறேன் அப்படின்னு பாரு அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய கேப் விடுவார் ஸோ அந்த மாதிரி வந்ததுனால இவர் வந்து சட்டு சட்டுன்னு ஒரு ரெண்டு மூணு படி மேலே வந்துட்டார் அதுதான் காரணம் இன்னொன்று இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பரபரப்பான சர்ச்சை என்பது ரஜினி விஜய்ங்கிறதுனால நாம் இதை பற்றி பேசுகிறோம் அப்புறம் நீங்கள் கேட்டீங்க விஜய் மீது உங்களுக்கு ஒரு சாஃப்ட் சாஃப்டார்னர் இருக்கா அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது என்னன்னா விஜயும் சரி அஜித்தும் சரி நான் பார்த்து வளர்ந்தவர்கள் சொல்ல ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் ரெண்டு பேருமே எனக்கு தம்பி மாதிரி தான் நான் அப்படி தான் பார்க்குறேன் எனக்கு வந்து அஜித் வேண்டாதவர் விஜய் வேண்டியவர் அப்படிலாம் கிடையாது இவர்களுடைய ஆரம்ப காலங்களுடைய அவர்களுடைய வளர்ச்சிக்கு வந்து நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன் ஏன்னா அவர்களை பற்றி பயங்கரமாக எழுதியிருக்கோம் தொடர்ந்து பேட்டி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா அவங்களோட ரொம்ப நெருக்கமா நெருக்கமாக இருந்திருக்கும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அஜித் விஜய் ரெண்டு பேருமே வந்து நமக்கு நண்பர்கள் தான் நமது சகோதரர்கள் தான் அதில் மாற்றமே இல்லை இப்போ என்னென்னா நான் வந்து ஒரு பத்திரிகையாளன் எனக்கு இந்த வசூல் உரங்கள்லாம் தெரியுங்கிறத நான் வெளிப்படையாக பேசுகிறேன் இல்லை ரெண்டு படம் தோல்விங்கிறது கூட ஒரு இண்டஸ்ட்ரியில ரொம்ப சாதாரண விஷயம் தானே ரெண்டு படம் தோல்வி அடுத்த படத்தில் கூட அவர் மீண்ட முடியும் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் முன்னாள் சூப்பர் ஸ்டாருங்கிற அங்கீகாரத்தை கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் ஒரு நியாயமான கேள்வி எல்லாம் கிடையாது இப்போ நானே நம்ம ஏற்கனவே நான் சொன்னதே உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ ஜெயிலர் படம் வருது அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது அப்படின்னா இதே பிஸ்மி உங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு என்ன இருந்தாலும் ரஜினி தாங்க சூப்பர் ஸ்டாரு நம்ம தான் அவசரப்பட்டு விஜய்யை சொல்லிட்டோம் அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவோம் ஏன்னா நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் உள்நோக்கமும் கிடையாது நமக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த யதார்த்தத்தை மக்களிடம் சொல்வது தான் நம்ம வேலை ஐயோ ரஜினி படம் வந்து கம்மியாக வசூல் பண்ணிடுச்சே இதை மறைச்சிட்டு இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு நம்ம சொல்லுவோம் அல்லது பார்த்திங்கன்னா விஜயுடைய வாரிசு படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு ஆனால் இவர் ஏற்கனவே நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டோம் அதனால் இதையெல்லாம் மறைச்சிட்டு மறுபடியும் நம்ம இவரை முட்டுக் கொடுப்போம் அப்படிங்கிற நோக்கம்லாம் நமக்கு கிடையாது அது அவசியமும் இல்லை இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி இந்த நடிகர்களுடைய புகழை இன்னொரு படிக்கு மேலே ஏத்துறதுலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது நானே பல பேர்கிட்ட சொல்லுவேன் என்னை சார்ந்தவர்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது இந்த வாரிசு துணிவுன்னு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்களேன்ட்டு நானே கமெண்ட் அடிப்பேன் ஆனால் என்னென்னா ஒரு துரதிருஷ்டம் அந்த சுழலில் நாமும் உள்ள உள்ளே இழுக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுல நான் பர்சனலாகவே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நம்ம நாட்டில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகங்கள் விவாதிக்கிற விஷயமே கிடையாது அதுதான் உண் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு மற்றபடி இவர் பெரியவர் இவர் சிறியவர் இவரை விட இவர் உயர்ந்தவர்ங்கிறது நமக்கு அது அவசியமில்லாத ஒரு சர்ச்சை அன்னைக்கு என்ன சார் நடந்தது ரஜினி ரசிகர்கள் உங்களை தாக்குனாங்களா அப்படி இப்படிலாம் தாக்கிட்டு இங்கேருந்து போயிட முடியுமா யாராவது நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம் ஆயுதம் எது என்பதை எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் அன்றைக்கு வந்தவர்கள் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக பேசுனாங்க நானும் மரியாதையாக பேசினேன் ஒருத்தர் வந்து தரக்குறைவு ஐ மீன் போன்னு பேசினார் அந்த கட்டத்தில் நானும் அதே லாங்குவேஜ்லேயே வெளியில் போ அப்படின்ட்டு இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டால் நீங்கள் எங்கள் தலைவர் இப்படி பேசுகிறீங்களோ நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க உங்கள் குடும்பம் இருக்காது அப்படின்னாரு நான் அப்போ வந்து நான் சாதாரணமாக உரையாடின அந்த நண்பர்கள்ட்ட சார் ஒரு நிமிஷம் ஃப்ரீயாக கொஞ்சம் அமைதியாக இருங்க அவர் ஏதோ சாபம் விட்றாரு விடட்டும் அப்படின்னு அவர் ஃபுல்லாக சாபம் விட்டார் ஓகே அருள் வாக்கு சொல்லிட்டீங்களா கிளம்போன்ட்டேன் இவங்க எல்லாமே எங்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க நல்லாண்ணா அதாவது ஒரு நல்ல விவாதமாக இருந்தது நான் வரும்போது பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல போச்சுன்னு தான் வந்தாங்க அதுக்கப்புறம் பேர் சார் ஒரு பத்து பேர்கிட்ட வந்திருப்பாங்க ஒரு அஞ்சாறு பேர் உட்கார்ந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் நின்றுட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் பார் வெளியில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆக்ரோஷமாக வந்தவங்க அதுக்கப்புறம் அப்படியே பேச ஆரம்பித்து ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டாங்க அவ்வளோ தான் பேசி முடித்தோம் அப்புறம் உடனே கிளம்பும் போது கை கொடுத்து செல்ஃபி எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் இப்போ அவங்க இந்த வீடியோலாம் யார் விட்டாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசும்போதே ஒரு கேரக்டர் வந்து அங்கேருந்து வீடியோ எடுத்தார் நான் உடனே ஆஃப் பண்ணு அப்படின்ட்டு வெளியில் போ அப்படின்னா அந்த ஆள் வெளியில் போயிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் இங்கே நிலைமை சகஜமாகி நார்மலாக பேச ஆரம்பிக்கும் போது இங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஆட்கள் யாரோ அந்த பாக்கெட்டில் வச்சு அந்த செல்லில் எடுத்திருக்காங்க அதை நான் கவனிக்கலை என்னென்னா நம்ம பெரிய இவங்க மேலேலாம் நம்ம சந்தேகம் வரல அவங்க நார்மலாக பேசுகிறாங்க பேசிட்டோம் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் அந்த கேப்பில் வந்து இவர்கள் திட்டமிட்டு தானே வந்திருக்காங்க பிஸ்மி வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டார் அல்லது பிஸ்மியை நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு யாருக்கோ நிரூபிப்பதற்காக வந்ததுனால அவங்க எடுத்திருக்காங்க அதை நான் பெருசாக கவனிக்கலை கடைசியாக இவங்க போகும்போது அந்த வீடியோவை தான் அவங்க எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி பிஸ்மியை வந்து அடிச்சிட்டோம் அவர் மன்னிப்பு கேட்டார் ஐசியூவில் இருக்காருங்கிற மாதிரி அவங்க பரப்புனது கடைசியாக என்ன நடந்துச்சு அப்படின்னா சார் அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும் நாங்கள் ஏதோ வேகமாக பேசியிருந்தால் மன்னிச்சிங்கலாம் பேசும்போது ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்தார் அப்போ நம்ம கேமராமேன் என்ன பண்ணார் அவரும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தார் அவர் என்ன காரணத்துக்காக எடுத்தார்னு தெரியாது பட் அவரும் ஒரு வீடியோ எடுத்தார் அதுதான் எனக்கு கிடைச்சது சார் நான் கூட எடுத்திருக்கேன் சாருங்கும்போது அதை எங்களுடைய சேனலில் எடுத்து போட்டோம் அவ்வளோ இதுதான் நடந்தது ஆனால் என்னென்னா இங்கே வந்து எந்த வன்முறையும் நடக்கலை அவங்க வந்து அநாகரிகமாக நடக்கலைன்னாலும் ஒரு புத்தாண்டு அன்னைக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் வாங்காமல் நீங்கள் முன் அனுமதி இல்லாமல் ஒரு அலுவலகத்துக்கு ஒரு பத்து பேர் திரண்டு வர்றதுங்கிறது ஒரு அநாகரிகமான செயல் சோசியல் மீடியாவில் உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய ட்ராலிங் நடந்தது அதை பற்றியெல்லாம் நான் என்றைக்கும் கவலையேப்படுறதில்லை நான் வந்து சமூக ஊடகங்களை சாக்கடை ஊடகங்கள்னு விமர்சனம் பண்ணுறாள் என்ன காரணம்னா இன்றைக்கு சமூகத்துக்கு பயன்பட வேண்டிய அந்த சமூக ஊடகங்களை இந்த சினிமா நடிகர்கள் ரசிகர்கள் சாக்கடையாக மாற்றிட்டாங்க அதனால் அதில் வர்ற கருத்துக்களை எல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அதை பற்றிய கவலையும் இல்லை பட் நான் யார் என்னுடைய நேர்மை எப்படிங்கிறது என்னை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய நேர்காணல்களை தொடர்ந்து கவனிக்கிற மக்களுக்கும் தெரியும் என்ன நான் வந்து எந்த நடிகனின் ரசிகனும் இல்லை நீங்க வேணா கவனிச்சீங்கன்னா தெரியும் நான் நடிகர்னு கூட சொல்ல மாட்டேன் நடிகர்னு தான் நானே சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஆளுன்னா அதனால யாருக்கும் சொம்பு தூக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது இதுதான் நடந்தது இப்போ ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு சின்ன படம் திடீர்னு சக்ஸஸ் ஆனால் கூட அவங்கள பார்த்து மீட் பண்ணி நல்லா பண்ணீங்கன்னு வாழ்த்து சொல்லக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு போன் பண்ணி பேசுவார் இப்படி ஒரு விஷயம் ரஜினி ரசிகர்களால் உங்களுக்கு ஆனதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அவர்கிட்ட ஏதாவது ஏன்னா உங்கள்ட்ட மேபி நிறைய தடவை ஏற்கனவே பேசியிருப்பார் இது குறித்து ஏதாவது பேசினாங்களா இல்ல ஒன்றும் பேசல ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த அவருடைய பிஆர்ஓ மிஸ்டர் ரியாஸ் அவர் வந்து இது தொடர்பான அந்த வீடியோக்கள் எல்லாமே ஏன்னா இப்போ நம்மளுடைய சேனலில் போட்டது அப்புறம் வேறு பல ஊடகங்களில் நான் கொடுத்த நேர்காணல்கள் அதுக்கப்புறம் அந்த ரஜினி ரசிகர்கள் பிஸ்மியை தாக்கிட்டோம் அவரை கையை உடச்சிட்டோம் ஐசியூவில் இருக்காருன்னா அவனுங்க ஒரு பக்கம் போட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து அவருடைய தலைவருக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்போ அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்மைலியில் வந்து ஒரு சோகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மைலி இருக்குமா அப்படியே சோகமாக ஒரு தலை அதை வந்து அவருக்கு அவர் பதிலாக கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன் அதோடய அர்த்தம் என்னன்னா ரசிகர்களுடைய செயலுக்கு அவர் வருந்துகிற மாதிரி போட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அவர் வந்து நம்ம கிட்ட வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பொதுவாக இந்த மனப்பான்மை தவறில்ல உங்களுடைய ரசிகர்களை நீங்கள் கண்டிக்கணும் ஏன்னா என்னென்னா நீங்கள் வந்து ரஜினி மன்றம்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்தாங்க அப்போ என் பெயரை பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு செயலை செய்தது ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு வந்து ரஜினி வந்து அவர்களுடைய ரசிகர்களை கண்டிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அப்படி செஞ்சாதான் இவங்க நாளைக்கு வேறு எங்கேயும் போகமாட்டாங்க இல்லைனா இதை வந்து ஒரு வாடிக்கையாக நாளைக்கு உங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்க நாலா இன்னொரு பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு போகிறோம் பேச முடியாது பேச முடியாது அப்போ நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் பேசும்போது இன்னைக்கு பேசுகிறோமே ரஜினி ரசிகர் என்ன சொல்லுவாரு அஜித் ரசிகர் என்ன சொல்லுவார் விஜய் ரசிகர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம கருத்தை முன்வைக்க முடியாது அப்போ திரையுலகம் மதிக்கப்படுகிற மதிக்கிற இடத்துல இருக்கிற ரஜினிகாந்த் தன்னுடைய ரசிகர்களுடைய இந்த அராஜக அநாகரிக செயலை கண்டித்து அவர்களை கண்டிக்கணும் நீங்கள் எங்கிட்ட வருத்தம் தெரிச்சு ஒன்றுமே ஆக போகிறதில் நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை அப்போ தான் இவனுக்கு புரியும் அடடா இவருக்காக தானடா நம்ம போனோம் அவரே இதை விரும்பலையே அப்படின்ட்டு நாளைக்கு அந்த விஷயத்தை அவங்க செய்யாமல் இருப்பாங்க பல அரசியல் தலைவர்களும் உங்களுக்கு ஆதரவாக சீமான் ஆமாம் முக்கியமாக சீமான் வந்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சார் அது உண்மையிலேயே நான் வந்து அவருக்கு என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவித்தேன் தொலைபேசிலே நான் அவர்கிட்ட தெரிவித்தேன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஊடகவியலாளர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் வரும்போது அதை பார்த்திங்கன்னா கண்டிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை அந்த அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு இன்னொன்று சீமானை நமக்கு பல வருடங்களாக தெரியும் அவர் திரைத்துறையில் ஒரு உதவி இயக்குனராக இருக்கிற காலத்திலிருந்தே எனக்கு அவரை தெரியும் அவருக்கு என்னை தெரியும் விஸ்வி எப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சில வாரங்களுக்கு முன்பு கூட நான் சீமானை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி பல நேர்காணல் கொடுத்தேன் என்னென்னா இப்போ அந்த வாரிசு படத்தை தெலுங்கில் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது இவர் வந்து பயங்கரமாக விஜய்க்கு ஆதரவாக அந்த தெலுங்கு தயாரிப்பாளர்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டார் அப்போ நான் சொன்னேன் நீங்களே இது உள்ளார வர்றீங்க இது வந்து ரெண்டு வியாபாரிகளுக்கு இடையிலான பிரச்சனை இதுக்கு வந்து சீமானம் எதுக்கு வந்து அறிக்கையை விட்டு இதை பெருசு பண்றாரு அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்தேன் அப்படி இருந்தும் அவர் வந்து இது ஒரு தவறான செயல் நடைபெறுது அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய கண்டனத்தை அவர் தெரிவிச்சிருக்கார் இப்போ நீங்க விஜய் அவர்கள் பத்தி குறிப்பிட்ட விஷயங்கள் இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படின்னு சொல்லி இருந்ததா இருக்கட்டும் அன்னைக்கு வாரிசு பட ஆடியோ லான்ச் இப்போ தொலைக்காட்சிகள்லையும் ஒளிபரப்பப்பட்டு வருது அதுல நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன்னு தான் தில்ராஜ் அவர்கள் ஆரம்பிக்கிறாரு சரத்குமார் அவர்கள் சொல்றாரு இப்படி பல பேரும் இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய்ங்கிறத அவர் முன்னாடியே சொல்றாங்க அவர் நிச்சயம் அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு அதாவது தில்ராஜ் வந்து விஜய நம்பர் ஒன்று சொல்றாரு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு என்னன்னா அவரை வச்சு இவர் படம் எடுத்திருக்கார் அந்த படம் எடுத்ததன் மூலம் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபா அவர் வந்து லாபம் அடைகிறார் நம்ம போட்ட கணக்குப்படி படம் ஃபெயிலியரே ஆனாலுமே ஐம்பது கோடி லாபம் வந்துடும் பிஸ்னஸ் அவர் போட்ட செலவு அந்த படம் பிஸ்னஸ் ஆன அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபா அவர் நிச்சயமா அறுவடை பண்ணுவார் அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஐம்பது கோடி லாபம் ஆமா டேபிள் ப்ராஃபிட்டே அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தி மூணு கோடி ரூபா வருது ஸோ அதனால அவர் அவரை பாராட்டுவதில் வந்து பெரிய வியப்பில்லை இல்லை அப்புறம் சரத்குமார் வந்து இவரை சூப்பர் ஸ்டார் சொல்றதுக்கு பின்னால வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கு என்ன நோக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சரத்குமார் வந்து தன்னுடைய பெயருக்கு முன்னால சூப்ரீம் ஸ்டார்னு போட்டிருப்பாரு நீங்க நார்மலா ஆங்கில வார்த்தைகளை சூப்பரை விட ஒருபடி மேலே வந்து சுப்ரீம் தான் ஏன் அன்னைக்கு அதை போட்டார் அப்படின்னா ரஜினியை விட நான் உயர்ந்தவன் ரஜினியை விட நான் மேலாடவன் அப்படிங்கிற கருத்து சரத்குமாருக்கு பல வருடங்களாக இருக்குது அந்த அடிப்படையில் எந்த வகையில் வசூல் ரீதியாக இருக்காது எந்த வகையிலும் வந்து ரஜினியை விட இவர் வந்து உயர்ந்தவர் கிடையாது திரைப்படத்துறையில் ஒரு நடிகராக ஏன்னா ரஜினியை விட இவர் படம் பிஸ்னஸும் கிடையாது வெற்றியும் கிடையாது ரஜினியை விட இவர் சம்பளமும் வாங்கலை ஆனாலும் இவருக்கு ரஜினி மீது ஒரு கருத்து இருக்குது ரஜினியை விட நான் உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவருக்கு உண்டு அல்லது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய அடைமொழியையே ரஜினியை விட பெரிய ஆளாக தன்னை காட்டிக்கிட்டவர் எல்லா காலங்களிலும் பொது விழாக்களில் மேடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பொது வேலிகளிலும் அவர் தொடர்ந்து ரஜினிக்கு எதிராக இவர் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால என்னன்னா அந்த மேடையில் விஜயை வந்து இவர் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னது விஜயை உயர்த்தி பிடிக்கணுங்கிறது கிடையாது ரஜினியை என்னான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடணுங்கிறதுக்காக தான் அவர் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் அப்படி சொன்னதுக்கு அந்த நோக்கம் கிடையாது நான் வந்து ஒரு பத்திரிகைக்காரன் இன்னைக்கு இருக்கிற அந்த ட்ரேட பார்த்து நான் அந்த கருத்தை சொன்னேன் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு இப்போ அந்த மேடையில் தில்ராஜ் அவரை நம்பர் ஒன்னுங்கிறாரு சரத்குமார் வந்து சூப்பர் ஸ்டார்ங்கிறாரு கடைசியாக பேச வந்த விஜய் வந்து அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலை ஏன்னா இல்லைங்க சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி சார் தான் நான் கிடையாது ஏதோ சரத்குமார் வந்து தெரியாமல் சொல்லிட்டாருன்னு இவர் சொல்லலை அதே மாதிரி நம்பர் ஒன்றுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அல்லது நான் கிடையாது அல்லது என்றைக்குமே ரஜினி தான் நம்பர் ஒன்றுன்னு போட்டியாளர் குறித்து பேசும்போதும் அப்போ இவர் என்னன்னா அதை ரசிக்கிறார் அதை விரும்புகிறார் இன்னும் சொல்லப்போனால் இவர் விரும்பி தான் இவங்க அப்படி பேசியிருப்பான்னு கூட நான் நினைக்கிறேன் நிச்சயமா ஏன்னா இந்த வாரிசு ஆடியோ லான்ச்சில் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையுமே ஸ்கிரிப்ட் தான் ஒன்று விஜய் ஃபேன்ஸை பற்றி பேசுகிறாங்க இல்லை விஜய் அவர்களை பற்றி பேசுகிறாங்க ஆமாம் ஆமா அதுதான் முக்கியமாக அந்த சூப்பர் ஸ்டார் நம்பர் ஒன் அப்படிங்கிறதெல்லாம் விஜயின் விருப்பத்தின் பேரில் பேசப்பட்ட விஷயமா தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று இதை அவர்கள் விஜயின் புகழ் பாடுவதற்காக உருவாக்கப்பட்ட மேடை அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக விஜய் புகழ் பாடத்தை நான் பயன்படுத்துவாங்க ஓகே அந்த மேடையில் விஜய் அவர்கள் பேசும்போது போட்டியாளர் குறித்து பேசின விஷயம் பட் அது வந்து ரொம்ப எனக்கு வந்து பயங்கர அதிருப்தி அந்த விஷயத்தில் என்னென்னா எனக்கு வந்து யாருமே போட்டி கிடையாது ஜோசப் விஜய் தான் போட்டி அப்படிங்கிற சென்ஸில் அவர் பேசினார் என்னென்னா தன்னுடைய போட்டியாளரான அஜித்தை அவர் வந்து அங்கீகரிக்கலை அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் அங்கீகரிக்கலைனாலும் அஜித் விஜய் விஜய் அஜித்துங்கிறது தான் இன்றைக்கு வந்து ரெண்டு துருவங்களாக இருக்குது இந்த த அதாவது இளைஞர்களே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அணியாக தான் நிற்கிறாங்க உங்களுக்கு சம காலத்தில் ஒரு மிகப்பெரிய சமமான போட்டியாளராக அஜித்து தான் இருக்கார் அவருடைய படங்கள் உங்கள் அளவுக்கு கலெக்ட் பண்ணல கொஞ்சம் கம்மியாக இருக்குது உங்கள் அளவுக்கு பிஸ்னஸ் ஆகலை கொஞ்சம் கம்மியாக பிஸ்னஸ் ஆகுது ஆனால் அந்த ஃபேன்ஸ் ஃபாலோவிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிகராக அல்லது உங்களை விட ஒருபடி கூடவே அவருக்கு இருக்கு விஜயை விட அஜித் ஃபேன்ஸ் அதிகமாக ஆமாம் எப்படின்னா சில தேட்டர்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்பேடு ரோஹிணி மாதிரி ஒரு தேட்டரில் வந்து அந்த ஓப்பனிங் ஷோ போய் பார்த்தா விஜய் படத்துக்கு நிற்கிற கூட்டத்தை விட அஜித் படத்துக்கு கூடுதலாக கூட்டம் இருக்கும் அந்த வெறி பிடித்த கூட்டம் இருக்குல்ல ரசிகர் கூட்டம் வந்து அஜித்துக்கு வந்து கொஞ்சம் தான் அது பல சந்தர்ப்பங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இக்னோர் பண்ணுற மாதிரி எனக்கு யாருமே போட்டி இல்லை எனக்கு நான் தான் போட்டி அப்படிங்கிறது வந்து அதை நிச்சயமாக ஏற்கவே முடியாது எப்படி விஜய் வந்து இப்படி பேசினாருன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் அஜித்துன்னு நண்பர் நாங்கள் வந்து பிரியாணி ஊட்டிக்கிறோம் நாங்கள் வாட்சி பரிசு கொடுத்துக்கிறோம் எங்கள் நண்பர் போடுற மாதிரியே நானும் கோட்டு போடுறேன்லாம் ஒரு பக்கம் பேசுகிறீங்க ஆனால் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய வெற்றியையும் வளர்ச்சியும் நீங்கள் வந்து அப்படி இக்னோர் பண்றதுங்கிறத நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் போன இசை வெளியீட்டு விழால என்னுடைய நண்பர் அஜித்னு பேசினாரு இந்த இசை வெளியீட்டு விழால போட்டியாளரே எனக்கு நான் தான் அப்படின்னு சொன்னாரு சார் ஆனா போன இசை வெளியீட்டு விழால பேசும்போது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்ப ரிலீஸ் ஆன ஒரு படம் அவருடைய படம் மட்டும் இப்ப விஜய் அஜித் இருவர் படமும் வருது இந்த நேரத்துல எனக்கு போட்டியாளரே இல்லையன்னு பேசுறது இந்த பட ப்ரமோஷன்ஸ்ல எதுக்காது இல்ல நிச்சயமா அதுதான் நான் சொல்ல வந்த கரெக்டா நீங்களே கேள்வியா கேட்டீங்கன்னா அன்றைக்கு அந்த கோட்டு போடுற விஷயத்தில் அஜித்தை இவர் வந்து நினைவூட்டி பேசுனதுக்கு காரணம் நீங்கள் சொல்கிற மாதிரி அன்னைக்கு அந்த படம் மட்டும் வந்தது இன்றைக்கு வந்து அஜித்துடைய படமும் நம்ம படத்துக்கு போட்டியாக வருது வருதுங்கிற அந்த காரணத்தினால தான் இப்படி ஒரு பேச்சை பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று என்னென்னா வாரிசு வருகிற அதே நாளில் துணிவு படமும் வரணும்னா அஜித்தே விரும்பியதாக ஒரு தகவல் இருக்கு ஏன்னா அஜித்து கேட்டு விரும்பினாரா விஜய் விரும்பினாரா என்னன்னு தெரியாதா ஆனால் அஜித் விரும்பியதாக நமக்கு ஒரு ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து இருந்தது என்ன காரணம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேர் ஃபேன் ஃபாலோவிங்கில் ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த வெற்றி வசூலில் வந்து கொஞ்சம் இவர் கீழே இருக்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும்னு அஜித் வந்து விரும்புகிறார் அதற்கு சரியான வாய்ப்பு இது இந்த படம் அவ்வளோ நிறைய ஆமாம் இவர் கூட நம்ம படமும் வந்து ஜெயிச்சிச்சுனா என்ன உங்களுக்கு இப்போ நாளைக்கு நானே கூட இல்லைங்க அஜித் தாங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ இந்த இந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கணும்னு அஜித் விரும்பினது நிச்சயமா விஜய் அதை ரசிச்சிருக்க மாட்டார் ஸோ அந்த அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த வாரிசு ஆடியோ லான்ஸ்ல எனக்கு யாரும் போட்டி இல்லை எனக்கு நானே போட்டின்னு அவர் பேசியிருப்பாரு நான் தேட்டர் ரிலீஸ் எத்தனை தேட்டர்கள் ரிலீஸ் ஆகுதுங்கிறது ஸ்டில் ஒரு பெரிய டாக்கட்டிவ் மேட்டராகவே இருக்குல்ல சார் ஆமாம் அது இப்போ தெரியாது என்ன இருந்தாலும் அது ரிலீஸுக்கு முதல் நாள் தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இது இத்தனை தேட்ரு இந்த படம் இத்தனை தேட்டர்னு கரெக்டாக மூவ் பண்ணி ரெட் ஜெயின்ட்ட கொடுத்துட்டாரா அஜித்துடைய படத்தை அஜித்துடைய மொத்த அஜித் அதாவது துணிவு படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டருக்குள்ளே ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறாங்க வாரிசு படத்தினுடைய அஞ்சு ஏரியாக்கள் சிட்டி செங்கல்பட்டு நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு கோயம்புத்தூர் இது அஞ்சு ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா பணம் கொட்டுற ஏரியா கிட்டத்தட்ட பாதி ஏரியா ஒம்பது ஏரியாவில் அஞ்சு ஏரியா இவங்ககிட்ட வந்துடுச்சு அதனால ரெட் ஜெயின் வந்து வாரிசு படத்துலேயே இனிமேல் விளையாட முடியாது ஏன்னா இந்த இந்த படத்தை சரியான ஸ்க்ரீனில் போடுவதன் மூலம் அவங்களுக்கும் வருவாய் கிடைக்கும்ல அப்போ அதனால் வந்து சரியான தியேட்டர்களில் தான் வரும்னு நினைக்கிறேன் இப்போ துணிவு படத்தோட ட்ரைலரும் வந்துருச்சு அது இப்போதைக்குமே ஒரு ட்ரெண்டிங் ஒன்ல இருக்குது சக்ஸஸிவ் ரேட்ஸில் இருக்குது இது வரைக்கும் இல்லாத ரேட்ஸ்லாம் இருக்கு அப்படிலாம் பார்க்க முடியுது அவர் அப்பப்போ சில ஃபோட்டோஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணுறத பார்க்க முடியுது இப்போ வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு வாரிசில் ஒரு பின்னடைவு துணிவோட கம்பேர் பண்ணும்போது வாரிசு கொஞ்சம் பின்னடைவிலேயே இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு சார் அது என்ன ஸ்ட்ரேட்டஜியா இல்லை ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்ட்ராட்டஜி தான் நிச்சயமா விஜய்யோட ஸ்ட்ராட்டஜி தான் ஏன்னால் பொதுவாக விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய ஒரு ஸ்டில்லு பத்திரிகைக்கு வரதாக இருந்தாலும் விஜய்யுடைய அப்ரூவல் இல்லாமல் வராது ஸோ அளவுக்கு அதில் கவனமாக பாருங்கும் போது இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வெளியீட்லேயும் நிச்சயமாக விஜய்யுடைய விருப்பமும் தலையீடும் இருக்கும் அது ரொம்ப நார்மலான விஷயந்தான் இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சாங்க அதே நாளில் துணிவு வந்துடுச்சு சரி ஒன்றாந்தேதி தேதி போகலாம் அப்படின்னு இவங்க நினச்சாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆடியோ இருந்துச்சு வாரிசு ஆடியோ வந்து சன் டிவியில் ஒளிபரப்பாகுது ஸோ அப்போ இந்த இது வரலைனா கூட அன்னைக்கு அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்க போகுது ரைட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போ கடைசியாக நாலாம் தேதிக்கிட்ட இவங்க வந்திருக்காங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி துணிவு உடைய எல்லா ப்ரொமோஷன் மெட்டீரியலும் முடிஞ்சு போச்சு இனிமேல் அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது அடுத்து மக்களும் காட்ட வேண்டியது வெறும் படம் மட்டும்தான்

அந்த ரசிகனை வந்து அந்த மனநிலையில அப்படியே கூட்டி வந்து தியேட்டர்ல உட்கார வச்சிடலாம் இதனால கூட அதை டிலே பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க லாபத்தை பார்த்துருப்பாரு தில்ராஜ் அவர்கள் அப்படின்ட்டு துணிவு படத்தோட விஷயம் எப்படி சார் துணிவு படத்தை வந்து அந்த தயாரிப்பில் சம்பந்தப்பட்ட ஏன்னா அவர் பேர் நான் சொல்லக்கூடாது அவர் எங்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் என்னன்னு சார் நாங்கள் அவ்வளோ ரூபா போட்டு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம் சார் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு ரிட்டர்னே கிடைக்கும் அவர் அந்த வார்த்தையை எங்கிட்ட சொன்னார் அதோட அர்த்தம் என்னென்னா வாரிசு படத்தினுடைய தயாரிப்பாளர் டேபிள் ப்ராஃபிட்டாக இவ்வளோ லாபம் பார்த்துட்டாரு நாங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ துணிவு படம் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயன் கிட்டே இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க அந்த படம் ஓடி பயங்கரமாக கலெக்ட் பண்ணிச்சுன்னா போனி கபூருக்கு பயங்கரமான லாபம் ஒருவேளை ஓடலை அப்படின்னா போனி கபூருக்கு பயங்கரமான நஷ்டம் ஸோ பிஃபோர் ரிலீஸ் நிலவரம் இதுதான் அதுதான் அந்த தயாரிப்பில் ஒரு முக்கிய பங்காற்றுகிற ஒருத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது நிறைவாக உங்களை வந்து நீங்கள் சொல்கிற கருத்துக்களுக்காக ஒரு பயமுறுத்தணும் மிரட்டணும்னு எதிர்கொள்ளணும்னு நினைக்கிற சில ரசிகர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா அதாவது உங்களுடைய அச்சுறுத்தல்லாம் என்னை வந்து எந்த வகையிலையுமே பாதிக்காது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய கருத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பேன் என் வாயிலிருந்து வருகிற எல்லா கருத்துக்களுமே என்னுடைய கருத்துக்கள் தான் யாரையும் உயர்த்தணும் தாழ்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் என்றைக்கும் என்னுடைய நோக்கம் கிடையாது அதே மாதிரி நீங்கள் ஒரு ரசிகராக வந்து உங்கள் கருத்தை என் மீது திணிக்க நினைப்பதற்குல அது வந்து ஒரு மனநோயினுடைய அறிகுறி தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கருத்தை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது என் கருத்தை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறனோ அதைத்தான் நீங்களும் சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கங்க அப்போ நான் இருக்க வேண்டிய இடம் வந்து இங்கே இல்லை கீழ்ப்பாக்கம் கிட்டத்தட்ட அதை தான் நான் ரசிகர்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் கருத்தை உங்கள் அபிமானத்தை உங்களோடு வைத்து கொள்ளுங்கள் நான் வந்து ஒரு ஊடகவியலாளன் நான் வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்து அலசி ஆராய்ஞ்சி நான் வந்து ஒரு கருத்தை சொல்லுவேன் நீங்கள் விசிலடிக்கிறதுனால நானும் உங்களுடைய அபிமான நடிகனை பார்த்து விசிலடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை தேவையும் இல்லை அதனால் என் கருத்தில் நான் என்றைக்குமே நான் உறுதியாகவும் தெளிவாகவும் இருப்பேன் உங்கள் கருத்தை நான் சொல்லணும் அல்லது என் கருத்தை வாபஸ் வாங்க வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை விட முட்டாள் தனி எதுவுமே இல்லை எல்லாத்துக்குமே இல்லை கடைசியாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா என் ஆயுதம் எது என்பதை நான் தீர்மானிக்கல எதிரிகள் தான் தீர்மானிக்கிறாங்க ஓகே சார் நன்றி பொறுத்து வந்து பார்ப்போம் என்னென்ன செய்ய போறாங்க இனிமோ அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி மகிழ்ச்சி